இல்லை நடந்து நான் போயிருக்கேன். ரத்னாமணிலாம் இப்போ வந்து வரிசையாக இப்போ காண்டாக்ட் பேசி என்ன தான் போகும், தனியாக இப்போ போட்டு போகும். ஆமாம், அப்போ வந்து ரத்னாமணியும் நல்ல அப்போ ஸ்டார் இல்லை. ரேணுகா, எஸ்பி மீனா, கோமஜெயம், அம்மா சுண்டலிக்குமே இவங்கெல்லாம் என் நாடை ஆடிப்பாங்க. அப்போ அதிகம் வந்து பவளக்கூடி, சத்யாஞ்சவத்திரி, தூக்கு தூக்கி, கோவலம், இதுக்கு தான் நிறையா நடக்கும். அப்புறம் ரவிகாந்த், அசோகன ஒரு டீம் கதம்பம் சொல்லும் போது நிறைய மலபார் பிடி கம்பி வந்து நிறைய கதங்கள் நடப்பாங்க. அப்போ நடக்கும் இந்த பூச்சத்திலாவுக்கு ரெண்டு மூணு கதவை நடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் அந்த டீம் போச்சு, அதுக்கு வழிமுறை இல்லாமல் அது ரசனை இல்லாமல் கதம்பு நாடகங்கள் நிறைய அதிகமாக மலபார் கம்பெனின்னா அந்த நாடகம் தான். அதுலேருந்து தான் இந்த பழகு நாள் பூரா வருவாங்க. கொஞ்சம் பலவாறு சின்ன பப்பன் போட்டு சொல்லி அதை போட்டு விளம்பரம் மாதிரி சொல்லி அப்புறம் நாடகத்துக்கு வர்றது அந்த மாதிரி வந்தது. இப்போ கதம்ப நாடகங்கள் போடும் பொழுது அங்கே வந்து நகைச்சுவை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் ரெண்டு பேருக்கும் தான் வேலை. ஆமாம், மற்றபடி இசைக்கலைஞர்கள் ஓகே. அதில் ஊட ஒரு உப நடிகர் போடுவாங்க சில தேசங்களுக்கு செய்யறதுக்கு, அதையும் போட்டுக்கிறோம். அதுவும் போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ இசைக்கலைஞர்களை பற்றி அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏதோ ஒரு நாடகம் போடும். ஆமாம், அன்னைக்கு பொழப்பு ஓடுச்சு. ஆமாம், இப்போ நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த நடத்துக்கு வந்தாச்சு, இதில் என்ன அதில் வந்தாச்சு. மற்ற கேரக்டர் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கல்ல. ஆமாம், இப்போ ஒரு ஒரு நாளில் ஒரு பத்து நாடகம் கதம்பமாகவே போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்ற நாடகங்களுக்கு அந்த நகைச்சுவை நடிகர் நடிகையை கூட்டி போகிறது சிரமம் இருக்காதா? இல்லை இல்லை, அதாவது போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாடகத்துக்கு வேணும்னு கேலண்டர் போடும்போது அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னா போக முடியாது. அப்படி ஒரு இது இருக்குல்ல. அப்போ வந்து பிரஷில் தான், ஒவ்வொரு பிரஷில் தான் கேலண்டர். அப்போ நீங்கள் வேணும்னா உங்களை போட்டுக்கிடுவாங்க, பார்ப்பாங்க. தேதி எழுதியிருந்தா எழுத மாட்டாங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க. அவர்னாலும் அவர் இப்போ அங்கே போக முடியாது, அந்த கொடுத்ததுக்கு தான் வருவாங்க. வருவாங்க இல்லை, அதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்படி வரலாம். இப்போ நம்ம எப்போ வந்து கதம்பு நடக்கும், எப்போ கதை நடக்கும் சொல்ல தெரியாது. நம்ம ஆமாம் நடக்கும். ஆமாம், அப்போ ஒரு சமயத்தில் அதிகமான கதம்பமாக அமைஞ்சிருச்சு வச்சுங்களேன் ஒரு நாளில். அப்போ இந்த கதை நாடகங்கள் நடத்த முடியாமல் அந்த கலைஞர்களுக்கு பாதிப்பு வருமா இல்லையா? வராது. அதே தேதிக்கு ஆளு இருந்தால் இந்த ஆளுகள் இல்லைன்னா இன்னொரு ஆளுகளை திண்டுக்கல்லோ மணப்பாறையோ அங்கே வெளியில் ஆளுகள் அந்த கேரக்டருக்கு தக்கன ஆளை எடுத்துக்கலாம். ஓ, அதாங்க அப்படி பண்ணிக்கலாம். ஒருவேளை மதுரையில் டிமாண்ட் அப்படின்னா வெளியில் எடுத்துக்கலாம், வந்து எடுத்துக்கலாம், அந்த எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சரிங்க. அப்புறம் உங்கள் அனுபவத்தில் மனசில் நிற்கக்கூடிய சம்பவங்கள் சில இருக்கும். ஆமாம், ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலியான, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா, அதாவது சொல்கிறதுனா நான் நிறைய இதுகளை சொல்லலாம், அது நம்ம விரும்பலை. என்னுடைய உழைப்புக்கும் அது அங்கீகாரத்துக்கும் எங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே பிடி வாத்தியாராக இருக்காங்க. பிடி வாத்தியார். ஆமாம், இது முழு காரணம் வந்து என்னுடைய மனைவி தான். ஆமாம், அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ஆமாம், நான் கொடுப்பேன், இருந்தாலும் என் மனைவி தான் இல்லையே அந்த அளவுக்கு. கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் நம்ம எங்கே வேணாலும் ஓட முடியும். ஆமாம், ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் அது எது? இப்போ இருக்கிறது எது? இந்த சொந்த ஊர் பிறந்தது நைநாள் பக்கம் நகரமங்கலம். நகரமங்கலம். ஆமாம், நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணேன் 85ல. அப்புறம் மச்சான் ஜெயன் சொன்னார் அங்கே கூட்டு வாமா அப்படின்னு, அதோடு அங்கேயும் இருந்துட்டு அப்புறம் இந்த மலேசிய கலேசியா போகிறதுனால நான் இங்கே வந்து இருந்து ஊரில் இடம்லாம் கிடக்கு. ஆனால் இங்கே வந்து நான் இப்போ வந்து ஒரு 20 வருஷமாக ஆச்சு வந்து வீடை கட்டிக்கிட்டு இங்கே பரமக்குடியில் இருக்கேன். பரமக்குடியில். ஆமாம், நல்ல இடம் சொல்லினா போவேன் வருவேன். இப்போ எங்கள் ஊரில் நாடகம் நடந்துச்சு, தம்பி தான் வந்தாப்புல, ஒரு ஆள் லேட்டாக போய் கூப்பிட்டு வந்தாப்புல. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும், இதுதான் என்னுடைய மேட்டு ஷார்ட்டாக. நீங்கள் வந்து பேட்டி எடுத்ததுக்கு எனக்கு என் சார்பாக, என் குடும்பத்துக்கு சார்பாக, உங்களுக்கும் தம்பி ஆனந்தகுமாருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து எந்த சங்கத்தில் இருக்கிறீங்க? நான் மதுரையில் இருந்தேன். மதுரை சங்கத்தில் முதல்ல ரொம்ப நாளாக இருந்தேன். ஆமாம், எனக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அந்த இதாகிடுச்சு. அப்போ வந்து மறுபடியும் நான் மலேசியா போயிட்டு வந்த உடனே சரியாக பண்ணிட்டு காரைக்குடில் நான் பதிஞ்சேன். என்ன, நான் போய் நாடா ஆடிட்டு தோதா இருக்கணும் பதிஞ்சு நாடா ஆடிக்கிட்டேன். அப்போ அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு பீரியடு நான் இங்கே செயற்குழு உறுப்பினராக நிர்வாகத்தில் வந்திருக்கேன், ஒரு பீரியடு துணை செயலாளராக இருந்திருக்கேன். அதனால் அந்த சங்கத்துக்கு நம்மளுக்கு போனோடனே நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து அண்ணன் காந்தி அண்ணன் மாணிக்கணும்னா அவங்களாம் என்றைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப வழிநடத்தையாக இருந்து அங்கேயிருந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மதுரை பாட்டி வந்தால் மதுரை பாட்டி போட்டு கொடுப்பேன், புதுக்கோட்டை கேட்டால் புதுக்கோட்டை போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் எந்த இதுனாலும் உடனே அந்த கருத்து இப்போ இருக்கிறது காரைக்குள்ளே இருக்கு. ஓகே, ஒரு நாடகம் அமைக்கும் போது எந்த சங்கத்திலேருந்து ஆள் வேணும்னு மக்கள் கேட்டாலும் போட்டு கொடுப்பேன் போட்டு ஆளுக்கு அந்த அந்த இருந்து எல்லாம் டீலிங் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து எல்லா சங்கத்தில் உள்ள நடிகர் நடிகைகள் எல்லாமே எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், மணப்பாறை சொன்னாலும் தெரியும்,
கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை எல்லா சங்கத்திலையும் தெரியும் நகரமங்கலம் கண்ணா. இந்த நாடகத்துறையில் நீங்கள் ஆரம்ப காலங்களில் வரும்பொழுது நீங்கள் போகிற போக்குவரத்து எப்படி இருக்கும், அந்த நாடக மேடை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு உள்ளது எப்படி இருக்கு, அந்த மாற்றங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்போ நிறைய மாற்றங்கள் இல்லையா, அதாவது மறக்க முடியாதது வந்து இந்த ரத்னாமணி அக்கா ரெண்டு நாடகம் கான்ட்ராக்ட்டு பேசிச்சு. அப்போ திருச்சி டெம்பளம் பக்கத்தில் நான் சொன்னேன் 82 இருக்கு. அப்போ என்னைய தாளத்துக்கும் சீனுக்கு, அப்போ வந்து தாள சீன் போடுறவங்க முன்னாடி வந்து சீன் கட்டணும். அப்போ ஃபோன் வசதி இல்லை, இந்த வசதி எதுவுமே இல்லையா. நான் வந்து ஒரு 10 சீனை தூக்கிட்டு போயிட்டேன். போய் அங்கே 4 திருச்சி டெம்பளம் இறங்கிட்டேன். இது நாடகம் பேசினவர் ஒரு அம்பலாட்ட சொன்னிச்சு, அங்கே ஒரு சைக்கிளை வச்சு தம்பி 6 நடந்து சீனை தூக்கிட்டு வர முடியாது, நீ வந்து நில்லையா அப்படின்னு சொல்லி சரின்னு சொன்னார். அப்போ ஃபோன் வசதி தொடர்பு இல்லை, சைக்கிள் கடையும் இல்லை. அப்போ நான் நின்றுக்கிட்டே நின்றேன், லேட் ஆயிடுச்சு. இந்த ஆள் மறந்துட்டானா எதுன்னு தெரியல, லேட் ஆயிடுச்சு சீன் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும். அப்போ இந்த கடையில் பட்டாணி விற்கிறவங்க அதிகமாக நாடகம் கூடும், அதில் 10-15 வந்தாலும் வியாபாரம் கூடும், அவ்வளோ கூட்டம் கூடும் நாடகத்துக்கு. அப்போ ஒரு இது மாட்டு வண்டி வீட்டில் வர்றது அந்த கடலைக்காரன் நான், அவன் வானே அந்த ஊருக்கு தான் போகிறேன் நின்று அவனோட தலையை சீனை தூக்கிட்டு போய் 6 போய் கட்டிட்டேன். அப்புறம் அந்த அக்கா வந்து நீ எப்படி அதை போய் வந்தான்னு கேட்டுச்சு. அப்படின் சொல்லல, நான் இந்த மாதிரி சொன்னோன்னா நாடகத்தை ஒரு 30 நிறுத்தி போயிடுச்சு, நாடகம் நடத்த முடியாது, அவனை எப்படி நடக்க விடுவா, நீ எப்படி சொன்னேன், 6 நடந்தோம், அவனை மன்னிப்பு கேளு, அப்போதான் நான் நாடகம் தெரிஞ்சுனுச்சு. அந்த பதிவு வந்து என்னை மன்னிப்பு கேட்டுச்சு. அப்படிலாம் நடிகர் பழைய ஆளுக்கு பிறகு அந்த இடத்த விட மாட்டாங்க. சூப்பர், இதெல்லாம் மறக்க முடியாது. அதான் சக கலைஞர்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தொந்தரவு இருந்தாலும் அது அடுத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒத்துழைக்கும். ஆமாம், அந்த சரி முடிஞ்சு வச்சுலாம் குடும்பமா இருக்கணும், இருக்கனால ஒரு 30 பைட் பண்ணுச்சு. அப்புறம் நான் வேணாமா சொன்னேன், இல்லைடா அவன் மன்னிப்பு கேட்டதான் ஆரம்பிப்பேன், சரி தம்பி மன்னிச்சுக்கிறம்பி அப்படின்னு சொன்னேன், சரி அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த மாதிரிலாம் நம்மளுடைய கஷ்டங்களை அவங்களும் பார்க்கணும், அவங்களுடைய சிரமங்களை நம்மளும். அப்போ வந்து கம்பல்சரி 6 சீன் கட்டணும், அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க போயிடுவாங்க, 10 பதினொரு மணிக்கு மணி இருந்த ராஜீவ்கள்லாம் இருப்பாங்க, தனியாக சீனு கொடுப்பாங்க, போய் கட்டிக்கிடுவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாம் அந்த வண்டி வந்தோடனே மாறிக்குது. முதல்ல வந்து அந்த மாட்டு வண்டியெல்லாம் போவாங்கன்னு சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், மாட்டு வண்டியெல்லாம் வந்து இந்த அடையாங்குளம் ஜோர ஊர்லாம் எங்கள் அப்பா வந்து 77 என்னமோ ஒரு நாடகம் பேசினார். அப்போ இந்த பக்கத்தில் கிளாங்கடர் சாமி தரன்னா பெரிய ராஜபோட்டு, அவர் கோயிலா நம்ம மாணவன் நாராயணன் அந்த கல்லாண்டு வரோட ஆனந்துக்கு தெரியும், அவர் எங்கள் அப்பா கம்பெனி, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, 5 வந்துட்டாங்க ராம்நாடுக்கு, 5 வந்துட்டாங்க. அப்புறம் அடையாங்குளத்துலேருந்து மாட்டு வண்டி வந்துச்சு, அதில் ஏற்றிக்கிட்டு 7 ஊருக்கு போயிட்டேன். அங்கே போனவொடனே சாப்பாடு, அப்போ ஒரு காலங்கள் அந்த ஆர்வங்கள் இல்லை, அந்த கால அனுபவங்கள் இதெல்லாம் நான் எனக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. இல்லை அதுக்கு தான் இப்போ உங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்கல, அதை கொஞ்சம் சொல்லுங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி எல்லாம் நடிகர் வந்திருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அப்படி பஸ்ஸுக்கு போகிறதுனால 8 போனாலும் 12:00-1 ரெடியாக இருப்பாங்க, வார்ப்பாக இருப்பாங்க. ஃபோன் வசதி இல்லாத காலத்தில் நடிகர் சின்சியராக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு சில தவறு நடந்து போச்சுன்னா அடுத்த வாட்டி இவங்க இப்படித்தான் முடிவு பண்ணிடுவாங்க. அதுல ஒரு சில ஊர்ல நாடகம் நல்லா இல்லைனா காலையில அதை பேசி கீசிய சமாளிச்சு இதில் காசை பிடிப்பின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் இருக்குல்ல, ஒரு இது பல மாதிரி இருக்குது. அப்புறம் அவரே சரி கேட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக நடத்தாரு அப்படி இப்படின்னு நெருக்கிய ஆனந்தருக்கும் தெரியும். அது ஒன்று பேசணும். ஆமாம், அந்த மாதிரி பேசி அதை இதை வாங்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் வரேன். பெரிய சிரமம், அது ரெண்டு பேரும் பேசுவேன், அதான் தர முடியாது. அவரே அந்த பெரிய மனுஷன், விடப்பா அதில் ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவா, சரிப்பா விடப்பா, எல்லா இடத்துலையும் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுற அந்த கலைஞர்கள் கொடுக்குறதானே போகிறோம். அது எல்லா இடத்துலையும், அதான் எல்லா இடத்துலையும் இருக்குங்களா. ஆமாம், அதையும் சமாளிக்கணும். மேடைகள்லாம் அப்போ உள்ள மேடைகள் எப்படி இருந்துச்சு, கூரை இப்போ எல்லாம் காங்கிரீட் மேடை? அப்போ உள்ள கொட்டைகள்லாம் பெருசாக போடுவாங்க சார், மோட்டு கொட்டை மாதிரி போடுவாங்க. சீன்லாம் வண்டி சீன் தான், அதுக்குன்னு வச்சுருக்காங்க. இந்த சிம்மாசனம்லாம் ஏற்றி இப்போ பாண்டவடி கிட்டச்சிட்டாருன்னா பெரிய சீன், அப்போ பூரா வண்டி சீன் தான். அவர் திருவாயூர் வண்டி சீனு, ஆறாவது சீனு, அவங்க தான் அந்த சீனை பார்த்தாலே பெரிய செட்டிங் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் இருக்கும். அது வந்து சிம்மாசனம் போட்டு அந்த இது விசிறி மாதிரி வீசுறது கூட இப்போ வெளியே ரெண்டு பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதுக்கு தங்கன ஜாமான் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் அது சுருங்கிருச்சு, மாறி போச்சு. என்ன மாறினதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா சார், அதாவது அப்போ இருந்த ஆளுகள் கணக்கு வழக்கு வேறு, இப்போ போகிற இளைஞர்கள் எல்லாமே மொத்தமாக ஒருத்தண்ட பேசிட்டு செக்க மக்கன் முடிச்சா சரி அப்படின்னு பண்ணுறாங்க.
அப்போ இந்த வண்டி சீன் கொண்டு வர்றதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கு, அவங்களுக்கு தனியாக பேசி கொடுத்து போடுவாங்க. இப்போ வந்து இப்போ இதை சுருங்கிட்டதுனால இப்போ அவங்களோட பொழப்பு தான் போச்சு. ஆமாம் ஆமாம், ஒன்று ரெண்டு அவங்க ஏரியாவுக்கு வேண்டிய கம்பல்சரி அந்த வண்டி சீன் போடுறவங்க போடுவாங்க. அதனால் ஆனால் ரொம்ப இல்லை, பெரும்பாலும் உங்களுக்கு செட்டிநாடு ஏரியா தான் அந்த வண்டி சீன் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சியா இந்த வண்டி சீன் போடுறது ஏதோ கொஞ்சம் பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து அதிகமாக அவ்வளவு ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது இந்த சீன் பார்க்கறதுல எனக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 சீன் மாறும், கண்ணை மூடி முழிச்சு பார்ப்பேன் லேசாக, என்ன இப்போ தானே ஏதோ காடு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற என்னமோ இருக்கு, அரமணம் மாதிரி இருக்கு, மாறி மாறிட்டு இருக்கும். 10 சீனாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இப்போ அந்த அளவுக்கு சீன் இல்லை, அது ஏன் அப்படி மாறிடுச்சு? அதுதான் சொல்லல, உங்களுக்கு ஊருக்காரவங்க அந்த ரிஸ்க் எடுத்து அப்போ தனியாக சீனுக்குன்னு வர சொல்லுவாங்க, இல்லை ஊரில் போய் அட்வான்ஸ் எத்தனை வச்சு கொடுப்பாங்க. அப்போ இப்போ எல்லாம் மொத்தமாகவே இப்போ ஆனந்த ஊருக்கு வந்து மைச்சிட்டு சீனு எல்லாத்தையும் மொத்தமாக பேசிப்பான்னு ஆனந்திட்ட விட்டுறாங்க. இப்போ என்ன அவர் பார்த்துக்கிறாரு, அப்போ அவருக்கு வேண்டிய இதை சீனை போட்டு இதை போட்டு எதையும் போட்டு அந்த லைனை முடிக்கிறதுக்கு தான் இப்படி இப்படி போயிடுச்சு. இப்போ அவங்க வேலையும் சுலபமாகணும் அப்படின்னால எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குங்கய்யா, இந்தாங்க எவ்வளோ பேசிக்கையாடு போட்டு தண்ணி தான் கொண்டாந்து வைப்போம். அப்போ ஒரு சில ஊரில் வந்து டெண்டர் விட்டுருவாங்க, இந்த கல்லல் பக்கம் வேப்பங்குளம் இருக்குது, அப்போ டெண்டர் விட்டுருவாங்க, எல்லாரையும் போன் அடித்து வர சொல்லுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க, எளிதாக அவங்க கொட்டேஷன் போட்டு வைப்பாங்க. ஓ, அந்த நாட அமைப்பாளர்கள் வந்து ஒரு 4-5 பேர் வந்துருவாங்க, சொல்லி விட்டுருவாங்க யார் குறைச்செடுக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்படியும் செய்வாங்க. ஆமாம், இதில் போன வருஷம் கூட நான் போயிருக்கேன், நடந்திருக்கு போன வருஷம் நடந்ததுதான் சொல்லியிருப்பேன். ஓஹோ. ஆமாம், அப்போ அதில் வந்து குளிக்க எடுப்பாங்க, அதில் என்ன நாடகம் வருதோ அதை தான் வைப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க வர்றாங்க, சரி அதை கட்டபொம்பு நாடகம் எடுத்துட்டேன், கட்டபொம்பு பேசுகிறாங்க. அப்போ சிட்டியை பிரித்து பார்க்குறாங்க யார் குறைச்சிருக்குன்னு, யார் குறைச்சிருக்கு அவங்களுக்கு போட்டு இக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இப்படி தான் அங்கே நடந்துக்கு. அது சரி. ஆமாம், நான் இப்போ ஒரு 4-5 சேர்ந்து வந்துட்டாங்கன்னா இந்த மெத்தட் சரி, யாரும் குறைச்சிருக்கோ அவங்களுக்கு அவ்வளோதான், ஊருக்காரங்களுக்கு லாபமாக இருக்கும். ஆமாம், மற்றவங்க வந்தவங்ககிட்ட என்ன கொடுக்கலாம் சொல்ல முடியாது, உள்ளூர்காரனுக்கே இல்லை. அவன் ஒரு ஏஜென்ட் மைக்கிட்ட வச்சிருக்கேன், அவனே எழுதி கொடுத்துருக்கேன், அவனுக்கே இல்லை. இது ஒரு நல்ல முறை தான், இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு சில. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். சரியா, உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஆனந்த தம்பிக்கும் எனக்கு நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நினைச்சா நன்றி.